Hi friends, Assalamualaikum. Welcome to Hazira's Kitchen. நாம இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல சிக்கன் பாஸ்தா தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப சட்டுன்னு வேகமாக பண்ணிடலாம். இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதோட ரெண்டு சின்ன தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா தக்காளி பேஸ்ட்டு தான் மோஸ்ட்லி சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த பாஸ்தாவோடு சேர்ந்து அது ஜூஸியாக நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இதோட நான் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் போன் சிக்கன்னா கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரம் அதிகமாயிரும், ஸோ மசாலா கம்மியாக தான் சேர்க்குறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இந்த 4 பேருக்கு வேண்டிய பாஸ்தா, அதாவது 1 கப் அளவுக்கு நிறைய எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தென் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். காரம் அதிகமாயிரும் இந்த பாஸ்தாவுக்கு, ஸோ மசாலா நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு குக்கரில் நான் 50 ml அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 குழிக்கரண்டியில் 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான். வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்கு நான் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். நல்லா வந்து கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்குறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு வாசமும் கொஞ்சம் போன பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வடையும் போகணும். கொஞ்சம் நல்லா அது வதங்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும் அந்த மசாலாவோடு சேர்ந்து. இப்போது இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு அந்த சிக்கனுக்கும் அந்த பாஸ்தாவுக்கு எல்லாமே சரியாக வரும். ஸோ இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து வதக்கலாம். இதுவும் 1-2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சிக்கனும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நல்லா தாராளமாக வரும். ஸோ அந்த பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் எந்த டைப் பாஸ்தா எடுத்தாலும் ஓகே தான். நான் இங்கே பைப் டைப் எடுத்திருக்கேன். இப்போ மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஒட்டி வந்த பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக நான் கொத்தமல்லி இலைகளை தூவி விட்ட பிறகு நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறிட்டு மூடி வச்சு ஒரே 1 விசில் மட்டும் வச்சு வேக விடுங்க. இந்த 1 விசிலே வந்து நல்ல அழகாக அது வந்து பாஸ்தா வந்து வெந்து வந்துடும். இந்த 1 விசில் போதுமானது. இப்போ விசில் வந்துருச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எல்லாமே வத்தி அழகாக அந்த பாஸ்தாவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதாவது பெப்பர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ இது கடைசியாக இது கிளறி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பாஸ்தா நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.